DharshaGuptha Evicted. Darsha உள்ளுக்குள்ள நடக்கிற அந்த ஆறு பேர் கொண்ட குழு இருக்கு இல்லையா, குரூப்பிசம், அதை சூப்பராக உடைச்சிட்டாங்க. எப்பா எது பேசுறதா இருந்தாலும் சுத்தி வளைச்சு பேசாதீங்க, பாயிண்டா பேசுங்க அப்படின்னு விஜய் சேதுபதி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணாரு. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பிக்பாஸோட Day 21. வீடியோக்குள்ளே போயிடலாமா? இட்ஸ் மீ யுவர் பப்ளு. வெல்கம் டு BablooBites சேனல். ஓப்பன் பண்ணா விஜயஸ் இன்ட்ரோ வந்து அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் கிட்டலாம் வாய்ப்பு கொடுக்கறத பற்றி பேசுகிறாரு. அதாவது உம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல உம்முன்னு இருக்கணும், கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருக்கணும். ஆனால் நம்ம கண்டஸ்டன்ட்ஸ்லாம் எங்கே என்ன பண்ணணும்னே தெரியாமல் இருக்காங்க. வாங்க இல்லத்துக்குள்ளே இருக்க செல்லத்துக்கிட்ட போய் பேசுவோன்னு உள்ளே வராரு. போன வாரம் அதான் அந்த பிபி ஸ்டார் ஹோட்டல் டாஸ்க் நடந்தது இல்லையா, ஹோட்டல் அப்புறம் கஸ்டமர் அவங்கள வச்சு இந்த டாஸ்க் எப்படி இருந்தது அப்படின்னு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் கிட்டேயே கேட்குறாரு விஜய் சேதுபதி. முதல்ல ஆனந்தி எழுந்து, சார் அந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் ஓவர் டூவாக இருந்தது, அதாவது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கருத்தை சொன்னாங்க. ஜெஃப்ரி வந்து, சார் எனக்கு வந்து தர்ஷிகா வந்து குழந்தை மாதிரி ஒரு ரோல் பண்ணாங்க, அந்த வாய்ஸை த்ரூ அவுட் அந்த டாஸ்க் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை நான் ரொம்ப ரசித்தேன் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி சொன்னார். அதுக்கு விஜய் சேதுபதி ஜெஃப்ரியா அந்த குழந்தை வாய்ஸ்லேயே ஒரு பாட்டு பாட சொல்லிலாம் கலாச்சிருந்தார். ரஞ்சித் வந்து ரூம் சர்வீஸாக பண்ண ஜாக்லின் வந்து சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ வழக்கம் போல் நம்ம விஜய் சேதுபதி எல்லாரையும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி லாஸ்ட் வீக் நடந்த அந்த டாஸ்க்கில் நீங்கள் எல்லாருமே சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம விஜயஸ் இன்னொரு கொஸ்டினை எடுத்து வைக்கிறாரு. இந்த பிபி ஹோட்டல் டாஸ்க் நடக்கும்போது பர்சனலாக இருக்கிற சில விஷயத்தை வெளியே கொட்டிட்டாங்க ரோல் பண்ணும்போது, அதே மாதிரி கேரக்டர்லேருந்து வெளியே வந்து சில பேர் வந்து பிஹேவியர் வந்து பர்சனல் வெஞ்சன்ஸில் வந்து பிஹேவ் பண்ணாங்க, அப்படிலாம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நம்ம பவித்ரா வந்து, ஆமாம் சார், நான் வந்து மேனேஜராக இருக்கும் போது என்னை வந்து பர்சனலாக பின் பாயிண்ட் பண்ணி என்னை அவுட் பண்ணணுன்றதுக்காகவே அவங்க கஸ்டமர்ஸாக வந்தவங்க வந்துட்டு பிளான் பண்ணி கேம் விளாண்ட மாதிரி இருந்தது. அதுலேயும் வந்து அந்த வேறு ஹோட்டல் போய் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த அருணும் விஷாலும், நான் கூட வந்துட்டு வேறு ஹோட்டல் போயிட்டு இங்கே வருவாங்கன்றதுக்காக தான் சரி போயிட்டு வாங்கன்னு சொன்னேன், ஆனால் எல்லாத்தையுமே பர்சனலாக எடுத்துக்கிட்டு என்ன பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ண மாதிரி இருந்துச்சு, அந்த மேனேஜர் ரோலை வந்து என்கிட்ட பிடுங்கணுன்றதுக்காக அப்படின்ற மாதிரி பவித்ரா சொன்னாங்க. சௌந்தர்யா வந்து, சார் நான் மேனேஜர் ரோல் எடுத்தேன், ஆனால் என்கிட்ட கஸ்டமராக வந்தவங்க என்ன மேனேஜராகவே இருக்கவே விடலை, எல்லாத்துக்கும் மேனேஜருங்க அப்படின்னு தான் கூப்பிட்டே இருந்தாங்க அப்படின்னு சௌந்தர்யா சொன்னாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி, ஒரு ஹோட்டல்னால் மேனேஜரை தான் கூப்பிடுவாங்க, நீங்களே வெளில போனால் அதான பண்ணுவீங்க, சாப்பாடு சரியில்லைனா அது சரியில்லைனான்னு அதை தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உக்கார வச்சாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டாஸ்க் நடந்துகிட்டே இருக்கும்போது சௌந்தர்யா வந்து முட்டை பஜ்ஜி பூஞ்சின்னு வந்து நம்ம ஜாக்லினை சொன்னாங்க இல்லையா, அதையுமே விஜய் சேதுபதி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டார். இந்த மாதிரி இவ்வளோ பப்ளிக்ஸ் வந்து இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து பர்சனலாக இருக்க இந்த வார்த்தைகள் நீங்கள் எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே ரூம்குள்ளே பயன்படுத்திக்க வேண்டாம், பயன்படுத்தாதீங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்னார். அதே மாதிரி வந்து சாச்சனா வந்து டே தம்பின்னு கூப்பிட்டா இல்லையா அந்த ஜெஃப்ரியை, நான் மசாஜ் கேட்டேன் ஆனால் வந்துட்டு ரூம் சர்வீஸாக இருந்த ஜெஃப்ரி வந்து மேனேஜர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னார், அதனால் நான் டே தம்பின்னு சொன்னேன் சாச்சு சொல்லியிருந்தாங்க, அது கூட தப்புன்ற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தார் விஜய் சேதுபதி. இது எல்லாத்தையும் பேசிட்டு பிரேக் விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன, நம்ம மக்கள்லாம் அந்த பிரேக் டைமில் இவர் பேசினதை வச்சு எல்லாரும் உள்ளுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அகெயின் விஜயஸ் இன்ட்ரோ, சும்மாவே அருணை எழுப்பிட்டு யூஆர் ஸோ கியூட் அப்படின்னு கலாச்சார். சாச்சனாவை வந்து, நீங்கள் டிராயிங் சூப்பராக பண்ணீங்க, அதை வேற பண்ணிவிட்டு ஆனந்தி சின்ன வயசில் வந்து ஸ்கூல் படிக்கும் போது இப்படி தான் இருந்தாங்கன்னு அவங்கள ஒன்று ஃபன் பண்ணிங்கள்ல, அதை நான் ரொம்ப ரசித்தேன்ற மாதிரி சொன்னார். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அருணை யூஆர் சேவ்டுன்ட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அருண்கிட்ட வந்து ஸ்டோர் ரூமில் ஒரு பொருள் இருக்குது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அருண் போய் ஸ்டோர் ரூம்லேருந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு வர்றாரு. எல்லாருக்கிட்டையும் இது என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜாக்லின்லாம் வந்து, அருண் சேவ்டுன்னு இருக்கோம் அதானே சார் அப்படின்னு சொல்லும் போது, இல்லைன்னு சொல்லி அதில் ஒரு டாஸ்க் வச்சுருக்காரு விஜய் சேதுபதி. என்னென்னா, இப்போ ஹோட்டல் டாஸ்க் நடந்தது இல்லையா, அந்த மாதிரி இப்போ ஒரு கேம் விளையாட போகிறோம், வெறும் பாஸ் மாதிரியே இந்த வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கவங்க அவங்க தான் மேனேஜர், அவங்களுக்கு மேனேஜர் பேண்டு ஒட்டணும். வெக்கேஷன் போகிற மாதிரி வந்திருப்பாங்க இல்லையா, இந்த கேம்லாம் சரியாக புரிதல் இல்லாமல் விளையாட்டு சரியில்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கஸ்டமர், ஸோ அவங்களுக்கு அந்த கஸ்டமர் பேண்டு ஒட்டணும். சுயமாக சிந்திக்காமல் அடுத்தவங்களோட பேச்சை கேட்டு விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ஹெல்ப்பர்ன்ற பேண்டை ஒட்டணும். இது மாதிரி விஜய் சேதுபதி சொல்கிறாரு. இவர் சொன்ன போகும் நிறைய பேர், அதுவும் சுனிதாக்கெல்லாம் வந்து கன்ஃபியூஷன், மேனேஜர்னா என்ன, அப்புறம் ஹெல்ப்பர்னா என்ன, கஸ்டமர்லாம் என்ன, மறுபடியும் விஜய் சேதுபதி ஸ்பூன் ஃபீட் பண்ணி எல்லாருக்கும் சொல்லித்தராரு. சொல்லி முடிச்சுட்டு பெண்கள் அணி பெண்களுக்கு அந்த ஸ்டிக்கரை கொடுக்கணும், ஆண்கள் அணி ஆண்களுக்கு அந்த ஸ்டிக்கரை ஒட்டி விடணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதில் முதல்ல விஷால்,
விஷால் வந்து மேனேஜர்ன்ற ஸ்டிக்கரை வந்து தீபக்கு ஓட்டுறாரு. ஹெல்பர்ன்றத சத்யாவுக்கும் கஸ்டமர்ன்றத ஜெஃப்ரிக்கும் கொடுக்குறாரு. அடுத்து ரஞ்சித், ரஞ்சித் வந்து மேனேஜரை முத்துக்கு கொடுக்குறாரு. கஸ்டமரை சத்யாவுக்கும் அகைன் வந்து ஹெல்பரை ஜெஃப்ரிக்கும் கொடுக்குறாரு. அடுத்து நம்ம சவுண்டு சௌந்தர்யா, கஸ்டமர் வந்து சுனிதா, மேனேஜர் வந்து ஜாக்லின், ஹெல்பர் வந்து பவித்ரா. அடுத்து சுனிதாவை கேட்கும் போது கஸ்டமர் வந்து சௌந்தர்யா, ஹெல்பர் வந்து சாச்சனா, மேனேஜரு தர்ஷா குப்தா. ஆனால் அந்த மேனேஜர் தர்ஷா குப்தாவுக்கு வந்து சுனிதா கொடுத்தாங்க இல்லையா, அது வந்து அவங்களுக்கே புரியல மேனேஜர்னால் என்ன மீனிங்ன்றது. அங்கே இருக்கவங்க சௌந்தர்யாலாம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி வந்து நீங்கள் தர்ஷாவுக்கு புரியாமையே கொடுக்குறீங்க, எனக்கு சரியாக படலை, பட் அது உங்களோட கருத்து கொடுங்கன்ற மாதிரி மூக்க உடைச்சார். இப்போ ஜாக்லின், மேனேஜர் வந்து சுனிதாக்கு கொடுக்குறாங்க, கஸ்டமரை வந்து சௌந்தர்யாக்கு கொடுக்குறாங்க, ஹெல்பர் வந்து அன்ஷிதாக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம தீபக், மேனேஜர் வந்து முத்துக்கு கொடுக்குறாரு, கஸ்டமர் வந்து அருண், ஹெல்பர் கோஸ் டு ஜெஃப்ரி. இது மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு பேண்டு கொடுத்துட்றாங்க. இப்போது அடுத்து நம்ம விஜய் சேதுபதி பிரேக் விட்டார். மறுபடியும் எல்லாரும் அந்த டிஸ்கஷனில் பேசிக்கிறாங்க, எனக்கு எவ்வளோ மேனேஜர் வந்திருக்கு, நான் என்ன பண்ணேன், எனக்கு இவ்வளோ ஹெல்பர் வந்திருக்கு, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த லிவிங் ரூம்லேயே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் டிஸ்கஷனில் இருக்காங்க. அகைன் திருப்பி விஜய் சேதுபதி வந்துட்டார். வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுல ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன், நான் தெளிவாக தானே சொன்னேன் மேனேஜர் யாருக்கு கொடுக்கணும், ஹெல்பர் யாருக்கு கொடுக்கணும், கஸ்டமர் யாருக்கு கொடுக்கணும்னு, நான் இவ்வளோ தெளிவாக ஸ்பூன் ஃபீட் பண்ணியுமே நீங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை சேவ் பண்ணலாம், மேனேஜரில் ஒருத்தரும் கஸ்டமரில் ஒருத்தரும் அப்படின்னு முத்துக்குமார், முத்துக்குமார் தான் அதிகமாக மேனேஜர் பேண்ட் வாங்கியிருக்காரு, அவர் சேவ் பண்ணிட்டாரு. அடுத்ததாக சௌந்தர்யா, அன்எக்ஸ்பெக்டட், நான் நினச்சேன் இன்றைக்கி வந்து சௌந்தர்யா தான் எவிக்ட் ஆகிடுவாங்கன்னு, சௌந்தர்யா சேவ்டுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எனக்கு அப்போயே தெரிஞ்சு போச்சு இந்த வாரம் எவிக்ஷனில் வந்து தர்ஷா குப்தா அவுட்டுன்னு. சேவ்டுன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு இன்னும் சந்தோஷம் தான், சௌந்தர்யா இந்த வாரம் உள்ளே தான் இருப்பாங்க. நாமினேஷனில் இருக்க அந்த நாலு பேரை உட்கார வச்சுட்டு மறுபடியும் பிரேக் விட்டார் விஜய் சேதுபதி. சீட்டோட எஜ்ஜில் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, யார்னா நம்ம தர்ஷா, சத்யா, அன்சிதா, ஜாக்லின். கடைசியில் விஜய் சேதுபதி வந்து, சத்யா இதில் நீங்கள் செட் ஆகாத மாதிரி இருக்கீங்க, அதனால் யுவர் சேவ்டுன்னு சொல்லி இந்த பக்கம் தூக்கி போட்டு தர்ஷா குப்தாவை எவிக் பண்ணிட்டாரு. தர்ஷா குப்தாவை வெளியே வர சொல்லிட்டார் விஜய் சேதுபதி. ஆனால் தர்ஷா ரூமில் இருந்து வெளியே வரும்போது சாச்சனா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா நான் வந்து டிஸ்கஷனில் சொன்னேன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உங்களுக்கு கொடுக்கலான்னு, ஆனால் யாருமே கேட்கல அப்படின்ற மாதிரி சாச்சனா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அண்டு இதை பற்றி தர்ஷிகாவும் ஆனந்தியும் வந்து சொல்கிறாங்க, நீ சொல்லலை, நீ வந்து சௌந்தர்யாக்கும் தான் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆனால் சாச்சனா ஸ்ட்ராங்காக சொன்னாங்க, இல்லை இல்லை நான் தர்ஷா பேரும் தான் சொன்னேன், என்ன தான் ஃபாலோவர்ஸ் வந்து அவங்கள காப்பாற்றினாலுமே அவங்க போகிற மாதிரி இருக்குது, நம்ம கொடுக்கலான்னு சொன்னேன், நீங்கள் யாருமே அதை கேட்கல, இப்போ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சாச்சனா பேசினாங்க. தர்ஷா குப்தா வெளியே வந்ததும் விஜய் சேதுபதி அவங்களுக்கு அழகான அந்த க்யூட்டை மொமெண்டமான அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காமிச்சிட்டு அவங்க கையில் மைக்கு கொடுத்து எல்லாரை பற்றியும் விசாரிங்க அப்படின்னு சொன்னோடனே தர்ஷா அவங்க ஸ்டைலில் வந்து யார் யாரெல்லாம் பிடிக்கும், யார் யாரெல்லாம் விளையாடணும், இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு அழகாக சொல்லிவிட்டு ரெண்டு பேர்கிட்ட நான் பேசவே மாட்டேன், எனக்கு பேசவே பிடிக்கலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அகைன் விஜய் சேதுபதி வந்து போன வாரம் ஆறுநாள் வந்து எல்லாரை பற்றியும் வீட்டிலேருந்து வெளியே வந்தோடனே நெகட்டிவாக தான் சொல்கிறாரு, நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, அவங்க இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்க போகிறாங்க, ஸோ பாசிட்டிவாக சொல்லி அனுப்ப வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லி தர்ஷாவுக்கு அட்வைஸ் பண்ணி தர்ஷாவை அனுப்பிச்சிட்டார். அப்புறம் என்ன, இந்த வாரம் தர்ஷா எவிக்ட் ஆகிட்டாங்க, போக போக ஒரு ஒரு டிக்கெட்டாக குறைஞ்சிட்டே வருது, அடுத்த வாரம் யாருன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ளே வந்துட்டு இந்த வாரம் மண்டே வரப்போகுது, அடுத்தடுத்த டாஸ்க்லாம் இருக்க போகுது, ஃபன்னாக நம்ம வந்துட்டு டெய்லி பிக் பாஸை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இந்த வீடியோவை இதோட முடிக்கிறாங்க, நானும் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் மட்டும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வச்சு அவங்களையும் சந்தோஷப்படவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, குமுத ஹாப்பி என்னாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் டாடா.